வெல்கம் டு கைப்பிளாஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான புதினா தக்காளி சட்னி, வெங்காயம் இல்லாமல் செய்கிறது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா தக்காளி சட்னி. வெங்காயம் சேர்க்கலை, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெங்காயம் சேர்க்காத ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம். இந்த கடலை, நிலக்கடலை நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வறுக்கணும். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி விதை தனியா சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுக்கணும். தனியாவும் நல்லா கலர் மாறுற வரையும் வறுத்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்குறோம். வறுத்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 8 to 10 பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அப்படியே சேர்த்தா வெடிக்கும். இதை லேசாக வதக்கி விடலாம். வதக்கி விட்டு ஒரு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடலாம். மூடி வச்சு வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி மாறின பிறகு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வதக்கி விடணும். இதையும் மூடி வச்சு 3 to 4 நிமிஷம் நல்லா வேகிற வரையும் மூடி வச்சு குக் பண்ணலாம். தக்காளி கரைகிற வரையும் இது கூட சிறிய துண்டு இந்த அளவு புளி இருந்தால் போதும், நிறையா இருந்தால் புளிச்சிடும். அதையும் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓரளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கட்டளவு புதினா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோம். தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு சேர்க்கணும். அதை போட்டு வதக்கிடலாம். லேசாக வதக்கி இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணி விடலாம். நம்ம போட்ட புதினாவும் நல்லா சுருங்கிருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக தெரிஞ்சுனா நீங்கள் குறைச்சி மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடு மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஃப்ரையிங் பேன் வச்சு தாளிக்கிறதுக்காக 1 tablespoon அளவு ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சூடானதும், ஆயில் சூடாயிருச்சு. இதில் 1 tablespoon அளவு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம் கலந்த கலவையை சேர்க்குறோம். அதில் 7-8 ரசப்பூண்டு அதை நசுக்கி சேர்க்குறோம், தோலோடு நசுக்கி சேர்க்குறோம். இது இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 2 காஞ்ச மிளகாய் அதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த தாளத்தை நல்லா பொரியணும். இது கூட கருகப்பிள்ளை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பூண்டுலேருந்து நல்லா ஸ்மெல் வருது, அரோமா. அது இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு, மல்லி விதை, சீரகம், வெந்தயம் வறுத்ததை சேர்த்துக்கிறோம். இதில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, 7-8 பூண்டு சேர்த்து ட்ரையாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா தக்காளி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ புதினா தக்காளி சட்னியில் தாளத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான, அதே நேரத்தில் வெங்காயமே சேர்க்காத புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம காரம் அவ்வளோ அதிகமாக போட்டிருந்தாலும் இந்த புதினாவுக்கும் தக்காளிக்கும் ஈவனாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதம் வெரைட்டி ரைஸோடையும் இது நல்லா சூட் ஆகும். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இது கூடயும் சூட் ஆகும். இட்லி தோசைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கைப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.